நான் நிமிர்ந்து நடக்க முடியாது என்றெல்லாம் சொல்லி மாணவனுடைய மதிப்பெண்ணையும் தன்னுடைய மதிப்பையும் தொடர்பு படுத்தி பேசுவார்கள் இல்லாவிட்டால் இந்த குடும்பத்திற்கே மிகப்பெரிய தலைகுனிவை நாம் ஏற்படுத்தி விடுவோம் என்று நினைத்து கொண்டு மகத்தான மனிதர்கள் கூட வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் வெற்றி பெற்றதில்லை தோல்வி அடைந்தவர்கள் இருக்கிறார்கள் உலக போரிலே வென்று உள்ளூர் தேர்தலிலே தோற்றவர்தான் சர்ச்சில் நண்பர்கள் சொல்லுகிறார்கள் அந்த படிப்பிலே சேர வேண்டும் என்று நண்பர்கள் தருகிற அழுத்தத்தின் காரணமாக ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிற மாணவர்கள் உண்டு மகிழ்ச்சி இருக்கும் அதற்கு பின்னால் காரணம் அந்த படிப்பு பெற்றோருக்கு பிடித்த படிப்பாக இருக்குமே தவிர அந்த மாணவனுக்கு பிடித்த படிப்பாக இருக்காது நான் பலரை பார்த்திருக்கிறேன் மருத்துவ கல்லூரியிலே பெற்றோர் சொன்னதற்காக சேர்வார்கள் ஆனால் அவர்களுக்கு விருப்பமில்லாமல் போய்விடும் பொறியியல் கல்லூரியிலே சேர்வார்கள் ஆனால் அவர்களுக்கு பொறியியல் கல்லூரி ருசிக்காது பள்ளியை பொறுத்தவரை அது மதிப்பெண்களுக்காக நிகழ்கிற கல்வி கல்லூரியை பொறுத்தவரை அது வாழ்க்கைக்காக நிகழ்கிற கல்வி படிப்பை காட்டிலும் முக்கியம் வாழ்க்கை நாம் எதை சாதிக்கப் போகிறோம் கலை அறிவியல் போன்ற கல்லூரிகளில் சேர்ந்தாலும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன என்பதை நினைத்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விடுவதில்லை ஆனால் கிடைத்ததெல்லாம் நல்லதாகவே இருக்கிறது என்பதுதான் நாம் காணுகின்ற ஒன்று சில நேரங்களில் நமக்கு தெரியாமல் நமக்கு நமக்கு கொடுக்கும் அது அப்போது என்பதுதான் வாழ்க்கை தருகிற பாடம் இது சென்னை சம்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் ஹோட்டல் காலேஜ் அடுத்து என்ன படிக்கலாம் ஸ்டேஜ் ஏறி பேசினார் அந்த இடமே அதுரும் அதுவும் சொல்லலாம் திரு இரேன் பாயர் அவர்களை வரவேற்பதுல ரொம்ப பெருமை கொள்கிறோம் நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கையில் மேல்நிலை வகுப்பை முடிப்பது என்பது ஒரு முக்கியமான பருவம் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் எந்த கல்லூரியில் சேர வேண்டும் எந்த படிப்பில் சேர வேண்டும் என்பதை மிகவும் திட்டமிட்டு அதற்கேற்ப உங்கள் எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொண்டால்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குறைந்தபட்சம் ஒரு பட்டப்படிப்பு இருந்தால்தான் பல்வேறு விதமான போட்டித் தேர்வுகளில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கையை பெறுவதற்கும் எப்படி மற்றவர்களிடம் பழகுவது என்பதை தெரிந்து கொள்வதற்கும் தலைமை பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்கும் நீங்கள் இந்த உலகத்தின் இயல்பை புரிந்து கொள்வதற்கும் வாழ்க்கையின் நுட்பங்களை அறிந்து கொள்வதற்கும் அவசியம் உயர்கல்வி என்பது தேவை உயர்கல்வி இருந்தால்தான் ஒரு மனிதன் மதிக்கப்படுவான் இத்தகைய சூழலில் நீங்கள் எவ்வாறு உங்களுடைய படிப்பை தேர்ந்தெடுப்பது என்பதற்காகத்தான் அடுத்து என்ன படிக்கலாம் என்கிற இந்த நிகழ்ச்சி இரண்டு வினாக்கள் நம் முன்னே இருக்கின்றன அடுத்து என்ன படிக்கலாம் அடுத்தடுத்து என்ன படிக்கலாம் என்பது ஏனென்றால் சில பாடங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதை இளம் கலையோ இளம் அறிவியலோ படித்துவிட்டு நிறுத்திவிட முடியாது மேற்கொண்டு தொடர்ந்து படிக்க வேண்டிய சூழல் இருக்கும் நீங்கள் எதை இலக்காக வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று நீங்கள் எந்த ஊருக்கு செல்ல போகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் எந்த பேருந்தில் ஏற வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும் ஒரு பேருந்து பளபளப்பாக இருக்கிறது பார்க்க அழகாக இருக்கிறது நடத்துனரை பார்த்தால் சிரிப்போடு நம்மை வரவேற்கிறார் ஓட்டுநரை பார்த்தால் பொழிவோடு இருக்கிறார் படிகள் எல்லாம் போல இருக்கின்றன என்பதற்காக நாம் ஒரு பேருந்திலே ஏறுவது இல்லை ஆனால் நாம் ஏற வேண்டிய பேருந்து எந்த இடத்திற்கு போய் சேர வேண்டும் என்பதைத்தான் தீர்மானித்து அந்த பேருந்திலே நாம் ஏறுகிறோம் அதை போல நமக்கு என்ன இலக்கு இருக்கிறது என்ன நோக்கம் இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் அடுத்து என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது இன்றைய மாணவர்கள் மூன்று காரணங்களினால் தங்களுடைய மேல் படிப்பை தேர்ந்தெடுக்கிறார்கள் முதலாவதாக பெற்றோர் சின்ன வயதிலிருந்தே அவர்களுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்த சில கருத்துகளின் அடிப்படையில் அவற்றை தேர்ந்தெடுக்கிறார்கள் அடிக்கடி பெற்றோர் மேநிலை வகுப்பு படிக்கிற தன்னுடைய மகனிடம் நீ அதிக மதிப்பெண் பெறாவிட்டால் நான் அலுவலகத்தில் தலையை காட்டுவதே கடினம் உறவினர்கள் முன்னால் நான் நிமிர்ந்து நடக்க முடியாது என்றெல்லாம் சொல்லி மாணவனுடைய மதிப்பெண்ணையும் தன்னுடைய மதிப்பையும் தொடர்பு படுத்தி பேசுவார்கள் இந்த சூழலில் அந்த மாணவன் நாம் நிச்சயம் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் நம் பெற்றோர் எதிர்பார்க்கிற அந்த படிப்பை மேற்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் இந்த குடும்பத்திற்கே மிகப்பெரிய தலைகுனிவை நாம் ஏற்படுத்தி விடுவோம் என்று நினைத்துக்கொண்டு அந்த படிப்பை நோக்கி படையெடுக்கிறார்கள் சிறந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் எழுதிய போட்டித் தேர்விலே அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவசியம் அந்த பட்டப்படிப்பிலே அவர்கள் சேர முடியும் ஆனால் அனைவரும் அதை அடைய முடிவது இல்லை மகத்தான மனிதர்கள் கூட வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் வெற்றி பெற்றதில்லை தோல்வி அடைந்தவர்கள் இருக்கிறார்கள் உலக போரிலே வென்று உள்ளூர் தேர்தலிலே தோற்றவர்தான் சர்ச்சில் பலமுறை தோற்று தோற்று வாழ்க்கையிலே முன்னேறியவர்தான் ஆப்ரஹாம் லிங்கன் தொடக்கத்திலே மாணவர்களாக இருந்தபோது மடையர்களாக கருதப்பட்டு பின்பு கவிஞர்களாக புலவர்களாக அறிவாளிகளாக அறிஞர்களாக விஞ்ஞானிகளாக மெய்ஞானியாக ஆனவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படி நீங்கள் நினைத்த மதிப்பெண்ணை எடுக்க முடியாமல் போய்விட்டால் நீங்கள் விரும்பிய படிப்பு கிடைக்காமல் போய்விட்டால் பெற்றோரின் எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்கிற கேள்வி நம் முன்னால் இருக்கிறது அடுத்ததாக நண்பர்களெல்லாம் சொல்லுகிறார்கள் அந்த படிப்பிலே சேர வேண்டும் என்று நண்பர்கள் தருகிற அழுத்தத்தின் காரணமாக ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிற மாணவர்கள் உண்டு இது இரண்டாவது வகை மூன்றாவது வகை நான் விரும்புகிறேன் எனக்கு இது பிடித்திருக்கிறது எனக்கு ஆர்வம் இருக்கிறது நான் இதில் படித்தால் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பொருள் கிடைக்கும் என்று தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு பாடத்திட்டத்தை தேர்ந்தெடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இந்த மூவரும் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது அடுத்து என்ன படிப்பது என்பதை பற்றி முதலில் நாம் சிந்திப்பது அவசியம் முதலாவதாக பெற்றோர் சொல்லுகிறார்கள் உங்களுக்கு கிடைத்து என்பதால் மட்டுமே மகிழ்ச்சி வந்துவிட முடியாது நான் பல மாணவர்களை பார்த்திருக்கிறேன் பெற்றோர் சிலவற்றை திணிப்பார்கள் மாணவர்களும் விடாமல் அதை படிப்பார்கள் இரவு பகல் என்று பாராமல் கடின உழைப்பை சிந்தி வியர்வையை எல்லாம் செலுத்தி அவர்கள் ஒரு பாடத்தை படித்து வெற்றி பெறுவார்கள் கல்லூரியிலே சேருவார்கள் சேருகிறவரை மகிழ்ச்சி இருக்கும் சில நேரங்களில் சிலவற்றை அடைகிற போது இருக்கிற மகிழ்ச்சி அதற்கு பின்னால் காணாமல் போய்வது உண்டு காரணம் அந்த படிப்பு பெற்றோருக்கு பிடித்த படிப்பாக இருக்குமே தவிர அந்த மாணவனுக்கு பிடித்த படிப்பாக இருக்காது நான் பலரை பார்த்திருக்கிறேன் மருத்துவக் கல்லூரியிலே பெற்றோர் சொன்னதற்காக சேர்வார்கள் ஆனால் அவர்களுக்கு விருப்பமில்லாமல் போய்விடும் பொறியியல் கல்லூரியிலே சேர்வார்கள் ஆனால் அவர்களுக்கு பொறியியல் கல்லூரி ருசிக்காது இப்படிப்பட்ட மனநிலையில் நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக ஒரு படிப்பை தேர்ந்தெடுப்பது சரியல்ல உங்கள் விருப்பமும் பெற்றோருடைய ஆசையும் ஒன்றாக இணையும் புள்ளியில் ஒரு படிப்பை தேர்ந்தெடுப்பது அவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் இல்லாவிட்டால் நீங்கள் விரும்பினீர்கள் மதிப்பெண் குறைவாக இருந்தால் மற்றவர்கள் முன்பு எப்படி நான் தலையை காட்ட முடியும் என்று சொன்னீர்கள் அதனால் மதிப்பெண் நான் எடுத்துவிட்டேன் ஒன்று விரும்பியதை அடைந்து விட்டு வேண்டாம் என்று சொல்லி சொல்லிக்கொண்டு கொண்டு போகிற போது இருக்கிற அந்த கௌரவம் இருக்கிறதே அந்த கம்பீரம் இருக்கிறதே அதை உங்களுக்கு நான் காட்டினேன் ஆனால் என்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் வேறாக இருக்கிறது நான் அதைத்தான் ஆர்வமாக படிப்பேன் கவலைப்படாதீர்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட என்னுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்று அவர்களிடம் சொல்லி நீங்கள் ஒன்றை தேர்ந்தெடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது மாறாக நீங்களும் சின்ன வயதிலிருந்தே பெற்றோர் சொன்னதே என்னுடைய விருப்பம் என்று நினைத்து படித்திருந்து அந்த தகுதிகளை பெற்றிருந்தால் விரும்பிய கல்லூரியிலே படிக்கலாம் அப்படி படிக்கிற போது உங்களுக்கு நான் சொல்கின்ற ஒரே ஒரு ஆலோசனை என்னுடைய அனுபவத்தின் பால் விளைந்தது முதல் நாளிலிருந்தே அந்த கல்லூரியை வித்தியாசமாக அணுகுங்கள் ஏனென்றால் பள்ளியை பொறுத்தவரை அது மதிப்பெண்களுக்காக நிகழ்கிற கல்வி கல்லூரியை பொறுத்தவரை அது வாழ்க்கைக்காக நிகழ்கிற கல்வி அதிலே சேருகிறபோதே போதே உங்களுடைய லட்சியங்களை வகுத்துக் கொள்ளுங்கள் அந்த படிப்பின் மூலம் என்ன சாதிக்க போகிறீர்கள் அந்த படிப்பை கொண்டு உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிற போகிறது அதற்கு முதல் நாளிலிருந்தே விழிப்புணர்வோடு முயற்சி செய்யுங்கள் நீங்கள் ஒருவேளை போட்டித் தேர்வுக்கு நீங்கள் தயாரிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அப்போதிருந்தே தொடங்குங்கள் இல்லை நான் சுய தொழிலே செல்லப் என்று நினைத்தால் அதற்கேற்ப தயாரிப்பு செய்யுங்கள் இல்லை நான் தொழில் முனைவோராக இருப்பேன் பொறியியிலே சேர்ந்திருக்கிறேன் ஆனால் சொந்தமாக ஒரு தொழிற்சாலையை தொடங்கப் போகிறேன் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கேற்ப முதல் நாளிலிருந்து தொடங்குங்கள் உங்கள் கல்லூரி வாழ்க்கை என்பது நான்கு ஆண்டுகளோ ஐந்து ஆண்டுகளோ நிமிடங்களைப் போல கரைந்துவிடக்கூடியவை என்பதை நினைத்து பாருங்கள் அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வது எதிர்காலத்துக்கு தயாரித்துக் கொள்வது வாழ்க்கையை சந்திப்பதற்கு தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது நீங்கள் கல்லூரியிலே படிக்கிற போது வாழ்க்கை திறன்கள் அனைத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள் வெளியே வருகிற போது புதிய மனிதனாக நம்பிக்கை உள்ளவனாக அந்த உற்சாகத்தோடு நீங்கள் கீழே இறங்கி வாருங்கள் அப்போது வாழ்க்கை உங்களுக்கு வசந்த கம்பளத்தை விரித்து வரவேற்கும் என்பதை நினைத்துக் இல்லை பெற்றோர் விரும்பியது வேறு ஆனால் எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது நான் என்ன செய்வது என்கிற குழப்பத்தில் இருக்கிற இளைஞர்களுக்காக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் வாழ்க்கையிலே சில நேரங்களில் நாம் நினைத்தது கிடைக்காமல் போகலாம் அதற்காக நாம் தளர்ச்சி அடைய வேண்டிய அவசியமில்லை நீங்கள் என் வாழ்வே முடிந்துவிட்டது என்று நினைக்க வேண்டிய தேவையும் இல்லை பல பேர் எதை எண்ணினார்களோ அது தொடக்கத்தில் கிடைக்காமல் போவது உண்டு ஆனால் அவர்கள் எது கிடைத்ததோ அதை மகிழ்ச்சியாக படித்து அதிலும் நிபுணத்துவத்தை பெற்று அவர்கள் விரும்பிய வாழ்க்கையை பெற்றிருக்கிறார்கள் படிப்பை முக்கியம் வாழ்க்கை நாம் எதை 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 போகிறோம் 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 இந்த மக்களுக்கு என்பதுதான் கால்மாஸ் சொன்னார் உங்களுடைய பணியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற போது அது ஆன்மாவிற்கு திருப்தி தரக்கூடியதாகவும் எளிய மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியதாகவும் நீங்கள் ஆர்வத்துடன் செய்யக்கூடியதாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் அதை போன்ற பணியை நீங்கள் எந்த படிப்பை எடுத்துக்கொண்டாலும் படித்து நிபுணத்துவத்தை அடைந்தால் நிச்சயம் பெற முடியும் என்கிற நம்பிக்கையிலே உங்கள் விருப்பம் நிறைவேற விட்டால் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று எண்ணாமல் உங்களுக்கு கிடைத்த அடுத்த சிறந்த படிப்பை மேற்கொண்டு அதிலே நிபுணத்துவத்தை பெறுங்கள் அதிலே இன்னும் உயரமாக வர வேண்டும் என்று எண்ணுங்கள் அதில் ஆழ்ந்து ஆழ்ந்து படியுங்கள் அப்போது நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புவது கலை அறிவியல் போன்ற கல்லூரிகளில் சேர்ந்தாலும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன என்பதை நினைத்துக்கொள்ளுங்கள் விஞ்ஞானிகள் ஆகுவதற்கு இந்த கலை அறிவியல் கல்லூரிகளில் இருக்கிற விஞ்ஞான படிப்புகளை நீங்கள் படித்தால் நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்னும் சொல்ல போனால் எதிர்காலத்திலே நன்றாக கணிதம் சொல்லித்தரக்கூடிய நன்றாக ஆங்கிலத்தை பயிற்றுவிக்கக்கூடிய நன்றாக இயற்பியலை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய ஆசிரியர்கள் குறைவாக இருக்கிறார்கள் பல பேர் இந்த படிப்புகளை விரும்பி எடுப்பதும் இல்லை கிடைத்தாலும் அவற்றை முறையாக படிப்பதும் இல்லை கணிதம் என்பது இன்று பல கல்லூரிகளில் அதிகம் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பாடத்திட்டமாக இருக்கிறது நீங்கள் கணிதத்தை வாசியுங்கள் அறிவியலை வாசியங்கள் எதை எடுத்தாலும் சரி உங்கள் விருப்பம் அதிலே இருக்குமானால் ஆர்வம் அதிலே இருக்குமானால் அதிலே நாம் நன்றாக செய்ய முடியும் இதுவரை நான் அதிக மதிப்பெண்களை பெற்றிருக்கிறேன் என்கிற எண்ணம் இருக்குமானால் நிச்சயம் அந்த படிப்பை தேர்ந்தெடுக்க முடியும் ஆனால் அதில் இளம் அறிவியலோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது இன்னும் அதிகமாக படிக்க வேண்டும் அடுத்ததாக நீங்கள் உலக அளவிலே உள்ள ஒரு பல்கலைக்கழகத்திலே சேர்ந்து படிக்க வேண்டும் அப்படி படித்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அடுத்து என்ன படிப்பது என்பதை பொறுத்தவரை நாம் தீர்மானிக்க வேண்டியது நமக்கு ஒரு பாடத்திட்டத்திலே விருப்பமும் ஆர்வமும் பின்னணியும் இருக்க வேண்டும் என்பதுதான் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புவது நீங்கள் தொழிற்கல்வியை பயில்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றன அதே நேரத்தில் தொழிற்கல்வியை படித்து முடித்தவர்கள் கூட இன்று ஒரு அரசு பணியிலே வர என்றால் அதற்கு அவசியமாக போட்டித் தேர்வுகளை எழுதுவதற்கு தேவை என்பது இருக்கிறது இன்று உங்களுடைய கல்லூரியிலே நீங்கள் பெறுகிற மதிப்பெண்களை வைத்து மட்டும் ஒரு போட்டித் தேர்விலே வெற்றி பெறாமல் அரசு பணியிலே விட முடியாது பல பேர் இன்று இளைஞர்கள் அரசு பணியின் கனவுகளிலே இருக்கிறார்கள் பல இளைஞர்கள் என்னை வந்து சந்திக்கிறார்கள் அவருடைய விருப்பம் போட்டித் தேர்வு எழுதுவதாகவும் அரசு பணியில் சேர்வதாகவும் இருக்கிறது அரசு பணி என்பது அனைவருக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு இன்று தனியார் நிறுவனங்கள் வளர்ந்து வருகின்றன அவர்கள் வளாக நேர்காணலிலேயே வந்து சிறந்த நேர்காணல்கல்லூரிய தேர்ந்தெடுத்து கொண்டு செல்கிறார்கள் அப்படி அவர்கள் தேர்ந்தெடுக்கிற மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவது மட்டுமே முக்கியமில்லை என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அவர்களிடம் வாழ்க்கை திறன்கள் இருக்கிறதா தன்னம்பிக்கையோடு பேசுகிறார்களா பரவலான அறிவு இருக்கிறதா பொது அறிவு இருக்கிறதா சமூக நுண்ணறிவு இருக்கிறதா அவர்களுக்கு உணர்ச்சி மேலாண்மை இருக்கிறதா சிறந்த தகவல் பரிமாற்ற திறன் இருக்கிறதா கருணை இருக்கிறதா அவர்கள் ஒன்றை தீர்க்கமாக சிந்திக்கிறார்களா வித்தியாசமாக படைப்பாக்க திறனுடன் சிந்திக்கிறார்களா என்பதையெல்லாம் பார்த்துத்தான் அவர்கள் அந்த வளாக நேர்காணலிலே அந்த மாணவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் எனவே கல்லூரியிலே சேர்ந்து நீங்கள் விரும்பிய பாடத்தில் படித்தால் கூட இந்த வாழ்க்கை திறன்கள் உங்களுக்கு இல்லாமல் இருக்குமேயானால் உங்களால் வெற்றி பெற முடியாது நீங்கள் விரும்பிய பணியை தேர்ந்தெடுக்க முடியாது எனவே கல்லூரியிலே சேருகிற மாணவர்கள் பாடத்தை மட்டும் படிப்பதோடு கொள்ளாமல் உங்களுடைய மற்ற திறன்களை எல்லாம் வளர்த்து கொள்ளுங்கள் மற்ற மாணவர்களோடு பழகுவதற்கும் சமூக நுண்ணறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் நீங்கள் பயில்வது அவசியம் அது மட்டுமல்ல பெரும்பாலான மாணவர்கள் ஒரு வினாவை கேட்டால் அது தவறாக போய்விடுமோ என்று நினைத்து அமைதியாக இருக்கிறார்கள் சில நேரங்களில் அவர்களுக்கு விடைகள் தெரிந்தாலும் ஓர் அரங்கத்திலே நாம் எப்படி கேட்பது என்கிற தயக்கத்தோடு இருக்கிறார்கள் நான் பல மேடைகளிலே பேசிய பிறகு மாணவரிடம் நீங்கள் கேள்விகள் கேள் கேளுங்கள் என்று உற்சாகப்படுத்துவது உண்டு அப்போது நிசப்தம் அங்கே நிலவும் நான் பேசும்போது இருந்த அமைதியை விட நீங்கள் கேட்கலாம் என்று சொல்லுகிற போது நிலவுகிற அமைதி பயங்கரமாக இருக்கும் அப்படிப்பட்ட அமைதிதான் சில நேரங்களில் நம்முடைய செவிப்பறைகளை கூட சேதப்படுத்திவிடும் எனவே தகவல் பரிமாற்ற திறன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் எந்த சூழலில் சென்றாலும் எவரையும் நாம் சரியாக சந்திக்க முடியும் அவர்களோடு பழக முடியும் என்கின்ற அந்த ஆற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள் அதற்கு நீங்கள் விரும்பிய படிப்பு கிடைத்தாலும் அந்த இடத்திலே இந்த திறன்களை வளர்த்துக் கொள்வது முக்கியம் அடுத்ததாக நீங்கள் விரும்பிய படிப்பு கிடைக்கவில்லை என்றால் மனச்சோர்வு அடைந்து விடாதீர்கள் நீங்கள் எந்த கல்வியிலே சேர்கிறீர்களோ அதிலே விருப்பத்தை வளர்த்துக் வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விடுவதில்லை ஆனால் கிடைத்ததெல்லாம் நல்லதாகவே இருக்கிறது என்பதுதான் நாம் காணுகின்ற ஒன்று சில நேரங்களில் நமக்கு தெரியாமல் இயற்கை நமக்கு சிறந்தவற்றை கொடுக்கும் அது அப்போது நமக்கு புரிவதில்லை என்பதுதான் வாழ்க்கை கற்றுத்தருகிற பாடம் எனவே ஒருவேளை நீங்கள் மருத்துவராக ஆக வேண்டும் என்று நினைத்திருக்கலாம் கிடைக்காமல் போனால் அதற்காக கவலைப்படாதீர்கள் மருத்துவ துறையிலேயே பல பிரிவுகள் இருக்கின்றன நீங்கள் மருத்துவராக ஆக வேண்டும் என்று நினைத்த போது இந்த மருத்துவராகத்தான் ஆக வேண்டும் என்று நினைக்காமல் எந்த மருத்துவராக ஆனாலும் மக்களுக்கு பணியாற்ற முடியும் என்று நினைத்தால் அதிலே ஏதாவது ஒரு பிரிவில் சேரலாம் மக்களுக்கு பணியாற்றுவதுதான் என்னுடைய நோக்கம் என்று இருந்தால் அதற்கு மருத்துவம் ஒரு வாய்ப்பு அதை தவிர இன்ன வாய்ப்புகளும் இருக்கின்றன என்பதை நீங்கள் நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடுத்தது முக்கியமானது கலை அறிவியல் கல்லூரிகளிலே சேருகிற மாணவர்களுக்கு நான் சொல்வது நீங்கள் அங்கே படித்து கொண்டிருக்கிற போது போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் தயாரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன நீங்கள் பொறியியல் படித்தால் கூட உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒன்று நீங்கள் இந்திய பொறியியல் பணி என்கிற ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த இந்திய பொறியியல் பணியிலே தமிழ்நாட்டிலிருந்து சேருகிற இளைஞர்கள் குறைவாக இருக்கிறார்கள் அதை பற்றிய விழிப்புணர்வு நம்மிடம் இல்லை அப்படி இந்திய பொறியியல் பணியிலே சேருகிற அந்த இளைஞர்கள் தான் பிற்காலத்திலே தேசிய அளவிலே முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்திட்டங்கள் பாலங்கள் சாலைகள் போன்றவற்றை அமைக்கிறார்கள் எனவே அதை கூட மனத்திலே வைத்து நீங்கள் தொடக்கத்திலிருந்தே தயாரித்து அந்த பணிக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அடுத்ததாக தொழில் முனைவோராக ஆகிற இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வி இருக்கிறது நீங்கள் பொறியியலிலே சேரலாம் அல்லது அறிவியலிலே கூட சேரலாம் தொழில் முனைவோர் ஆவதற்கு இவை அனைத்துமே தகுதிகள் தான் நான் கூறியதைப் போல ஒரு பட்டப்படிப்பு படிக்கிற போது உங்களை அறியாமல் உங்களுடைய அறிவு பறந்து படுகிறது யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை தெரிந்து கொள்கிறீர்கள் இன்று பல இளைஞர்களிடம் தொழில் முனைவோராக ஆக வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கிறது அதற்கு நீங்கள் கல்லூரியிலே சேர்கிற போது எப்படி நாம் தொழில் முனைவோராக ஆகலாம் என்கின்ற ஒரு கூர்மையான பார்வையை வகுத்து கொள்ள வேண்டும் பல இடங்களுக்கு சென்று பார்க்க வேண்டும் புதிதாக சில நிறுவனங்களை தொடங்குகிறார்கள் ஸ்டார்ட் அப்ஸ் என்று அவை எப்படி இயங்குகின்றன யார் தொடங்கி இருக்கிறார்கள் என்று நீங்களே ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தும் தொடங்கலாம் அல்லது ஏற்கனவே இருக்கிற தொழில்நுட்பத்தை சந்தையிலே இருக்கிற இடைவெளிகளை அறிந்து கொண்டு அங்கே தொடங்கலாம் எப்படி தொடங்குவதாக இருந்தாலும் அதற்கான ஒரு நோக்கம் உங்களுடைய மனத்தில் இருக்க வேண்டும் அதுதான் அந்த முனைப்பு அந்த முனைப்பு இருந்தால் நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக ஆக முடியும் தொழில் முனைவோராக ஆக விரும்புகிறவர்கள் கல்லூரியிலே படிக்கிற போதே பல தொழிற்சாலைகளுக்கு சென்று அவர்கள் எப்படி பணி செய்கிறார்கள் எதை உற்பத்தி செய்கிறார்கள் என்று ஓய்வு கிடைக்கிற போதெல்லாம் பார்த்து வருவது நல்லது அது மட்டும் உங்கள் கல்லூரியிலேயே படித்த முன்னாள் மாணவர்கள் பலர் தொழிற்சாலைகளை தொடங்கியிருப்பார்கள் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருப்பார்கள் அவர்களை அறிந்து அவர்களிடம் சென்று அவர்கள் எவ்வாறு பணி செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் கல்லூரியிலிருந்து வெளியே வந்த உடனே தொழில் முனைவோராவது சிரமம் ஏதேனும் ஒரு நிறுவனத்திலே சேர்ந்து இரண்டு ஆண்டுகள் நீங்கள் பணிபுரிந்து அவர்கள் எப்படி இயங்குகிறார்கள் எப்படி வரி கட்டுகிறார்கள் எப்படி வருமான வரி தாக்கல் செய்கிறார்கள் எப்படி பணியாளர்களை நிர்வகிக்கிறார்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு அந்த அடிப்படையிலே நீங்கள் தொழில் முனைவோராவதற்கு முயற்சி செய்தால் வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அடுத்தது முக்கியமானது ஆசிரியர் பணி ஆசிரியர் பணி என்பது அற்புதமான ஒரு பணி பேராசிரியர் பணி என்பது பல மாணவர்களை உருவாக்குகிற பணி நீங்கள் ஆண்டாண்டுக்கு ஒரு பத்து மாணவர்களை தர மிகுந்தவர்களாக செழுமை மிகுந்தவர்களாக உருவாக்கிவிட முடியும் என்றால் நிச்சயமாக அது நாட்டுக்கு அளிக்கின்ற மிகப்பெரிய சேவை என்றுதான் நாம் கருத வேண்டும் அப்படிப்பட்ட சேவையை செய்வதற்கு நீங்கள் ஆசிரிய பணியை தேர்ந்தெடுக்கலாம் அதில் இருக்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சி என்றால் மாணவர்களோடு நீங்கள் பழகுவதால் எப்போதும் இளமையாக உணர்வீர்கள் எப்போதும் கற்றுக்கொண்டே இருப்பீர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை போல மகத்தானது எது இருக்க முடியும் வித் மாரி என்கிற ஒரு புத்தகம் ஒன்று இருக்கிறது ஒரு மகத்தான ஆசிரியர் எப்படி மாணவர்களை ஈர்ப்பார் என்பதையும் அவர் மாணவர்களையே சீடர்களாக மாற்றுவார் என்பதையும் அந்த புத்தகத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்படி எத்தனையோ வாய்ப்புகள் உங்களுக்கு கொட்டி கிடக்கிறது இவையெல்லாம் அடுத்து என்ன படிப்பது என்பதை பொறுத்தது அடுத்தடுத்து என்ன படிப்பது என்பது மிகவும் முக்கியம் அடுத்தடுத்து படிப்பது என்பது நான் கூற விரும்புவதற்கான ஒரே காரணம் வாழ்க்கையில் யாரும் நான் படித்து முடித்து விட்டேன் என்று சொல்ல முடியாது படிப்பது என்பது தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பயணம் அதனால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை வேண்டுமானால் படித்து முடித்து ஒரு பணியிலே அமருங்கள் ஆனால் படிப்பதை நிறுத்திவிடாதீர்கள் வாசிப்புத்தான் உங்களை வளப்படுத்தும் ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொண்டே இருங்கள் மேகம் தன்னுடைய நீரை தான் மட்டுமே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நினைப்பதில்லை காற்று எல்லோருடைய மேனி மீதும் வீசிதான் குளிர்ச்சியை ஏற்படுத்துகிறது அப்படி நாமும் இந்த உலகத்தில் நம்முடைய பங்களிப்பாக எதையாவது விட்டு செல்வதற்கு முயற்சி செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் மிக அடுத்து என்ன படிக்கலாம் இது மாணவர்களுக்கான கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி டைட் ஸ்பான்சர்ஸ் சென்னை சமர்தாஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சென்னை சமர்தால ஸீயா படிக்கலாம் வேர்ல்டு ஃபுல்லா பறக்கலாம் பவர் பை பெஸ்ட் எஜுகேஷனல் ட்ரெஸ்ட் அர் கம்ப்ளீட் கைலைன்ஸ் ஃபார் யூர் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஜாப் சர்வீசஸ் பிஎஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல் வேலமாள் நெக்ஸஸ்